வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் நண்பன் சின்னசாமி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஒரு வீடியோவில் லியோட தகவல் தான் ஷேர் பண்ண போகிறேன். அதோட தளபதி 68 சேர்த்து ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லியோ பற்றி ஷேர் பண்ணதுக்கு முன்னாடி தளபதி 68 பற்றி ஒரே ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிடுறேன். படப்பிடிப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ப்ரீ பிஸ்னஸாக நிறையா விஷயங்கள் நடக்கும். அதில் ஒன்று ஆடியோ ரைட்ஸ், ஒன்று ஓடிடி ரைட்ஸ், அதுக்கப்புறம் சேட்டலைட் ரைட்ஸ், இது மூணுமே ஷோராக முடியும். அதில் ஒன்று வந்து இப்போ முன்கூட்டியே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து ஆடியோ ரைட்ஸ் டி சீரியஸ் வாங்கியிருக்காங்க. லியோவை கம்பேர் பண்ணும்போது 16 கோடிக்கு சோனி வாங்கிச்சா. இந்த டி சீரியஸ் தளபதி 68 ஆடியோ ரைட்ஸ்க்கு வச்சிருக்க ப்ரைஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக நியர்லி 26 crores சொல்கிறாங்க. அப்போது அங்கேருந்து அதோடைய பிஸ்னஸ் எந்த அளவுக்கு போயிருக்குன்றதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போது நம்ம லியோவை எடுத்துக்கோங்க, ஓடிடி ரைட்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 120-130 தான் வாங்கியிருக்கிறது லியோக்கான ஓடிடி ரைட்ஸ். ஆனால் அப்படியே நீங்கள் கட் பண்ணி இப்போ தளபதி 68 வந்தால் ஓடிடி ரைட்ஸும் சேல் ஆகிடுச்சு, நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. கன்ஃபார்ம்டு 150 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது லியோவோட பிஸ்னஸ் பெருசாக தளபதி 68 பண்ணியிருக்கு. நீங்கள் எல்லாருமே நினைக்கலாம், எதிர்பார்த்த காம்போ லியோவில் இருக்குது, தளபதி 68 பேன் இண்டியா லெவலுக்காக இருக்குது, இவ்வளோ பிஸ்னஸ் நடந்திருக்குன்னு யோசிக்கலாம்ல. ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான், முன்கூட்டி அவருடைய படம் அந்தளவுக்கு பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம், அடுத்த படம் அதை விட பயங்கரமாக பிஸ்னஸ் பண்ணும். ஸோ எந்தளவுக்கு கலெக்ஷன் எடுக்குதோ, அவர் எப்படி சேலரி ஏற்றுறாரோ, எப்படி பிஸ்னஸ் நடந்து எப்படி சேலரி ஏற்றுறாரோ அடுத்தடுத்த படத்துக்கு, அதே மாதிரி தான் பிஸ்னஸும் நடக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம், தளபதி விஜய் அப்படின்ற நேம் மட்டும்தான் காரணம். ஸோ எப்படி பார்க்குறீங்கன்னு அதை கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் ஃபைனலாக சன் டிவி சேட்டலைட் ரைட்ஸ் மட்டும்தான் காத்துட்ருக்கு, ஷோராக அவங்க தான் தட்டி தூக்கிடுவாங்க எவ்வளோ இருந்தாலும் ப்ரைஸ் போட்டு. ஸோ அப்படி கணக்கு போட்டோம்னா 150+26 கிட்டத்தட்ட 300 கோடி ப்ரீ பிஸ்னஸ் பண்ணுது. ஸோ இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்னதை கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்ததாக லியோவிலேருந்து என்ன ஒரு தகவல் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, இன்றைக்கி செகண்ட் சிங்கிளுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வருமா அப்படின்னிட்டு. ஸோ நாம் கன்ஃபர்மேஷனோட ஷேர் பண்ணலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நைட் நமக்கு கன்ஃபர்மேஷன் வந்துச்சு, ஷோராக நாளைக்கு வருதான்ப்பா அப்படின்னு நம்ம சோர்ஸ் சைடுந்து. ஸோ நாம் ஷேர் பண்ணதுலேருந்து பெரிய பெரிய வெரிஃபை ட்ராக்கர்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்றைக்கி வரும் இன்றைக்கி வரும்னுட்டு. ஸோ நாமளும் சொன்னோம், அதே மாதிரி வரப்போது லியோவிலேருந்து செகண்ட்ஸ் எங்களுக்கான அனௌன்ஸ்மெண்ட் இன்றைக்கி. அது சில பேர் கேட்பீங்க, போஸ்டர் வருமா ப்ரோமோ வருமானு. என்னுடைய கணிப்புக்கு போஸ்டர்ன்னுவேன், ஏன்னா ஃபஸ்ட் சிங்கிளுக்கே போஸ்டர் தான் ஏன் விட்டாங்க, செகண்ட் சிங்கிளுக்கு ப்ரோமோ விட்டுருவாங்களான்ற மாதிரி தான். ஏன்னா ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட்டாக ஒரு போஸ்டர் விட்டுட்டு நாளைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா இன்றைக்கி ப்ரோமோ வர்றதுக்கான வாய்ப்புகள் வேணா இருக்குது. ஸோ அந்த மாதிரி வேணா இருக்கும். மேபி இப்போ சண்டேவே சாங்ஸ் வருதுன்னு வைங்களேன், இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்னு வைங்களேன், நாளைக்கு ப்ரோமோ எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி நான் சொல்ல வரேன், மண்டே வருதுன்னா சண்டே ப்ரோமோ வரும். ஸோ இப்படி தான் கணக்கு, ஸோ தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி எல்லாருமே லவ் சாங் இல்லைன்றாங்க, நம்ம சோ ஷோராக இருக்குப்பா, அதில் எந்த டவுட்டும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார். ஸோ அது மட்டும் இல்லாமல் படத்தில் குறைஞ்சபட்சம் 3 இல்லைன்னா 4 சாங் கண்டிப்பாக இருந்தே தீரும்ன்ற மாதிரி தான் நம்ம சோ சொல்கிறாரு. இப்போ ஃபஸ்ட் சிங்கிள்னது ஃபேன்ஸுக்காக விஜயண்ணா படந்து கொடுத்தாங்க அவருடைய பர்த்டே ஸ்பெஷலாக, அடுத்த சாங்ஸ் எல்லாம் படத்தில் கேட்குற மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள், அதை செகண்ட் சிங்கிளாக கொண்டு வந்து கொடுக்கணுமா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஆனால் சோனி மியூசிக் வந்து 16 கோடி கொடுத்துருக்காங்கன்னா செகண்ட் சிங்கிள் தேர்ட் சிங்கிள்ன்ற மாதிரி கொடுத்தா தானே எங்களுக்கு பிஸ்னஸ் ஆகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் இந்த செகண்ட் சிங்கிளே வரப்போகுது. ஸோ அது வேணா தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக. அதுக்கப்புறம் ஆடியோ லான்ச் வரப்போகுது, அதில் எத்தனை ட்ராக் வரப்போகுதுன்னு தெரியல. ஆனால் லியோன்ற இங்கிலீஷ் ட்ராக் மாதிரி இன்னொரு அடிஷ்னலாக இங்கிலீஷ் ட்ராக் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லிட்டுருக்காரு. ஸோ இது எல்லாமே நம்ம கேள்விப்பட்டது. எப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்னு அதை கமெண்ட் பண்ணிட்டு எல்லோரும் தெரிஞ்சுக்க ஷேர் பண்ணிட்டு இதே மாதிரி தகவலோட உடன் கூட தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் தகவலோடன் சந்திப்போம். பாய் பாய்.